ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கும் பழமையான சங்கமானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சங்கமானது. தற்போது இந்த சங்கமானது கடந்த 2016 நடைபெற்ற தேர்தலில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலானது நடைபெற வேண்டும். பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பதவிகள் மாற்றப்பட்டு பின்னர் புதிய வாக்குப்பதிவானது நடைபெறும். அதன்படி கடந்த 2016 நடந்த தேர்தலுக்கு பிறகாக 2018 அனைத்து பதவிகளும் காலாவதியாக இருந்த நிலையில் அதன் பிறகாக புதியதாக வாக்குப்பதிவு தேர்தலானது நடத்தப்பட வேண்டும். பின்னர் இந்த அவர்கள் 2016 நடைபெற்ற தேர்தலில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளில் மாறுபாடு உள்ள காரணத்தினால் 2018 தேர்தலானது நடத்தப்படவில்லை. பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதன் தொடர்பான வழக்கானதும் நடைபெற்றது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு தேர்தலை நடத்த ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கடந்த ஆண்டு இந்த வழக்கறிஞர் சங்க தேர்தலானது நடைபெற்றது. அந்த தேர்தலில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த ஆண்டு தேர்தலானது நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அதிகாரியாக மூத்த வழக்கறிஞர் கபீர் அவர்களை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்றைய தினம் ஓராண்டுக்கு பிறகாக இன்றைய தினம் காலை 10 மணிக்கு சரியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க தேர்தலானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 16 பதவிகளுக்கான தேர்தல் பதவியானது இந்த தேர்தலில் போட்டியிடப்படுகிறார்கள். தலைவர் பதவிக்கு சுமார் 9 பதவிகள், அதாவது பால் கனகராஜ், மோகன கிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேர் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள். இதேபோல் பொருளாளர், செயலாளர், அதேபோல் லைப்ரரியன் உள்ளிட்ட பதவிகளுக்கும் தேர்தலானது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் சுமார் 4800 பேர் வாக்குப்பதிவு செய்ய தகுதியானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைப்படி தற்போது ஆனது நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆவின் வளாகத்தில் மத்திய பாதுகாப்பு படையின் அணிவகுப்பின் நடுவில் இந்த தேர்தலானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஏற்பட்ட மோதல் காரணமாகவே தேர்தலானது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக இந்த பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டிற்கு உள்ளாக இந்த பதவியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் மாநில காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக காலை 10 மணிக்கு துவங்கிய இந்த தேர்தலானது மாலை 5 மணி வரை நடைபெறும். பின்னர் 5 மணி நிறைவடைந்த பிறகாக மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும். வாக்கு எண்ணிக்கையின் முடிவில்தே இந்த இறுதி அறிவிப்பானது மாலை 7 மணி அல்லது 8 மணிக்கு மேலாக தான் வெளியாக கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையிலே அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து காவல்துறையினும் சரி மத்திய பாதுகாப்பு படைகளும் சரி தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசி கிருஷ்ணா கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம். நன்றி கிருஷ்ணா.